ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் பேசுவோம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஆஸ்திரேலியா சீரிஸ் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சாதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு டெஸ்ட் மேட்ச்சில். அப்புறம் டி ட்வெண்ட்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா நடக்க போதாக இருக்குது. இங்கிலாந்து வந்து நம்ம ஊருக்கு வரப்போகிறதா இருக்காங்க. அந்த சீரிஸ் வந்து ஒரு பெரிய சீரிஸ்னே சொல்லலாம். அந்த சீரிஸ் தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நானும் அதான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4 டெஸ்ட் மேட்ச், 5 டி ட்வெண்ட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஒன்டே மேட்ச் கொண்ட வந்து ஒரு சீரிஸ் தான் நடக்க போகுது. இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய டூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு லாங்கான டூராகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி தான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடய ஸ்குவாட் அண்ட்ஸ், அப்புறம் வந்து மேட்ச் எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சீரீஸில் இருக்க ஷெட்யூல் பண்ணியிருக்க மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா காலத்தில் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் தளர்த்தப்பட்டாலும் இருந்தாலும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குன்னே சொல்லலாம். எந்த மாதிரியான ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 2 டெஸ்ட் மேட்சுமே வந்து ஒரே வேண்டியில் தான் நடக்கிறதா இருக்குது. அது என்ன வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டேடியம் தான் நடக்கிறதா இருக்குது. நம்ம சேப்பாக்கு தாங்க. அடுத்த 2 மேட்ச் எங்கே நடக்கிறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியமில் நடக்கிறதா இருக்குது. இப்படி இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சை வந்து 2 டெஸ்ட் மேட்சையும் வந்து ஒரே வேண்டியில் வைக்கிறாங்க. இதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து அந்த ப்ரோட்டோக்காலை பின்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரே ஸ்டேடியமில் வந்து 2 மேட்ச் வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 5 டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து எல்லா மேட்சுமே வந்து ஒரே ஸ்டேடியம் தான் இது பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியம் தான். எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. பொதுவாக வந்து ஹோம் கிரவுண்டில் விளையாடக்கூடிய அந்த டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரவுண்டே மாறும்போது அந்தந்த கிரவுண்டை பற்றியும் அவங்க நல்லாவே தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு டீமும் வந்து அந்த கிரவுண்டு பிச்சை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் வந்து ஒரு நல்ல முடிவு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பிச்சை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 மேட்ச் வந்து டஃப் கொடுப்பாங்கன்னே சொல்லலாம் டி ட்வெண்ட்டி மேட்ச்சு. அதனால் வந்து நல்ல ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை 2 டீம்ட்டையும் பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ அடுத்து ஒன்டேயை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான இது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 ஒன்டே வந்து புனேயில் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஃபுல் சீரிஸே வந்து 3-3 ஸ்டேடியம் தான் நடக்கிறதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து 3-3 இதில் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டோகால்ஸோட வந்து தான் பின்பற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியில் நம்ம பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு கிரிக்கெட் ஆடக்கூடிய இதுதான் நம்ம பார்க்கலாம்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த அகமதாபாத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேடியம் பெரிய ஸ்டேடியமாக கட்டியிருக்காங்கன்னு. அந்த ஸ்டேடியமில் தான் வந்து இப்போ அதிகமான மேட்ச் நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மொட்டேரா ஸ்டேடியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது வரைக்கும் வந்து அதிகமான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெல்போர்னில் தான் இருக்கும். அதிகமான கெப்பாசிட்டி சிட்டிங்கில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டை வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு ரெக்கார்டுக்காகவே ஒரு ஸ்டேடியம் உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்டேடியம் உருவாக்கி அதை வந்து ஃபேமஸாகவும் ஆக்கியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய முதல் மேட்ச் எப்படி இருக்க போதுங்கிறத நம்ம கண்டிப்பாக அவரோட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ எந்தெந்த மாதிரியான ஷெடியூல் போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் கைஸ். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் முதல் 2 மேட்சுக்கான ஸ்குவாடை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்தியா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக நம்ம கேப்டன் விராட் கோலி வந்து திருப்பி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வெளியே போகக்கூடிய டூர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியா கூட நடக்கிறதுனால கண்டிப்பாக அவர் பங்கேற்றுப்பார். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜிங்க்யா ரஹானே இருக்கார், நம்ம வைஸ் கேப்டன் சொல்லலாம். அடுத்து இந்த 2 டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் முக்கியமான ஓப்பனர்ஸாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா அப்புறம் சுப்மன் கில் தான் முக்கியமான ஓப்பனர்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து இன்னொரு ஓப்பனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் டீமில் இருக்கார். அதுவும் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாடாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜிங்க ரஹானே ஆடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா செரிஷ்வர் புஜாரா, இந்த 2 பிளேயரும் வந்து நல்லாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திர ஜடேஜா இன்ஜுரினால் அவர் திருப்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அதனால் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பதிலாக யாரை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு ஓவரான ஒர்க்லோடு கொடுக்கக்கூடாது, அவருடைய இன்ஜுரியை வந்து ரொம்ப பலமாயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் டெஸ்ட் சீரீஸில் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சீரீஸில் வந்து அவர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாரு. இதுலேருந்து வந்து எப்படி அவர் டெஸ்ட் மேட்ச் வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னொரு 2 ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்போதும் போல் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அக்ஷர் பட்டேல் இதில் கொண்டு வந்துருக்காங்க. அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் வந்து அந்தளவுக்கு அந்த சீரீஸ் டெபு இது வரைக்கும் ஆடலைன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து டெபுவாக இருக்குவாங்கன்னு ஒரு சான்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்து இந்த 2 மேட்ச்சில் வந்து யார் விக்கெட் கீப்பர்ஸ் முக்கியமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷப் பேண்ட், அப்புறம் கே எல் ராகுல் இருக்கார். இன்ஜுரி காரணத்தினால கே எல் ராகுல் வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்லேருந்து திருப்பி ஹோமுக்கு போடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரீஸில் வந்து அவர் திருப்பி ரிட்டர்ன்ஸ் கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விருத்திமான் சாகா ஒரு சப்ஸ்டியூட் ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்து போலர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜுரி காரணத்தினால வெளியே போயிருந்தார். இப்போ வந்து அவர் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாருன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னொரு போலர் யார் முக்கியமான போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லேருந்து இன்ஜுரி காலமாக வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட்லேயே இருந்தார். இன்ஜுரிலேருந்து ரெக்கவர் ஆகி இப்போ வந்து
நடக்கக்கூடிய அந்த ரஞ்சி டோப்பிலாம் வந்து கலந்து விளாண்டுட்டுருக்காரு. இப்போ அதுக்கடுத்து இந்த சீரீஸில் வந்து அவர் இடப்பட்டுருக்காரு. எப்படிலாம் நாங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அடுத்த முக்கியமான போலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொஹமத் சிராஜ் இருக்கார். அவரும் வந்து இம்ப்ரெசிவாக போட்டிருந்தார் ஆஸ்திரேலியாவில். அவரும் வந்து இந்த டீமில் ஸ்குவாடில் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமான போலர் பார்த்தீங்கன்னா சர்துல் தக்கூர். அவரும் வந்து நல்லா டீசெண்டாகவே போலிங் போட்டார், நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு. அவரும் இந்த ஸ்குவாடில் இடம் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து ஒரே ஒரு ஸ்பின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவையும் எடுத்திருந்தாங்க. அந்தளவுக்கு வர சான்ஸ் கிடைக்கல குல்தீப் யாதவுக்கு பொறுத்த வரைக்கும். மேபி இந்த இதில் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரியான ஸ்குவாட் தான் கைஸ் இந்தியாவோ டீம் பொறுத்த வரைக்கும் வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல ஒரு பலமான டீம் தான் சொல்லலாம். எக்ஸப்ட் ஜடேஜா இல்லாத ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி வந்து டீமு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டாகவே டீம் எடுத்திருக்காங்க. போலிங்கை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அந்த மாதிரி நல்ல நல்ல போலர்ஸும் இருக்காங்க. அதேமாரி பேட்டிங்கும் நல்லா பெர்ஃபெக்டாகவே இருக்காங்க. நல்ல ஒரு டீமாகவே எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எதுவும் இந்த டீமை பற்றி சஜஷன் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க வரேன். தேங்க்யூ.